ஹே காய்ஸ், யமஹாவோட நெக்ஸ்ட் 150cc பைக் பார்த்திங்க அப்படின்னா M/150 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த M/150 MT15 version 2 கீழே தான் வந்து இந்தியாவில் பொசிஷன் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த M/150 டிசைன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த M/150 அப்படிங்கிற ஒரு 150cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 150,000 ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஒரு பெஸ்ட்டான, அதே சமயம் MT15 ஈக்குவலாக டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த M/150 பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு பைக். இந்த பைக்லயுமே பாத்தீங்கன்னா MT15 விட மோர் தென் அக்ரெசிவ்ங்க. MT15 விட நீங்க அக்ரெசிவான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னா இந்த M/150 அப்படின்னு சொல்லலாம். இந்த M/150 இந்தியாவில் பாத்தீங்கன்னா 135,000 ரூபாயில இருந்து 145,000 ரூபா எக்ஸ்ட்ரா ரூம் பிரைஸ்ல லான்ச் பண்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கில் உங்களுக்கு 17 horsepowerம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் 6-speed கியர்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓட இந்த M/150 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டா இப்போ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் வைட் டயர் பாத்தீங்க வைடா இருக்கு டயர், அதாவது பெரிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்ல. ஸோ நீங்க கம்பேர் பண்ணும்போது மற்ற யமஹா பைக்ஸை விட இந்த பைக்ல இருக்கக்கூடிய டயர் சைஸும் பெருசா இருக்கு. இந்த பைக்ல உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 45-48 km/h வந்து மைலேஜும் கொடுக்க முடியும். நல்ல ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட தான் கொடுக்க போறாங்க. டிஜிட்டல் அப்படின்னும் போது கண்டிப்பா ப்ளூடூத் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களால் இந்த கிளஸ்டரில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பைக்கோட ஹேண்டில் பார் அப்ரைட்டான ஹேண்டில் பாரை தான் கொடுத்துருக்காங்க. நல்ல அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இந்த பைக்கில் இருக்கு. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்பிட் சீட் கிடையாது. ஸோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிட் சீட் வேரியண்ட் கிடையாது, சிங்கிள் சீட் வேரியண்ட் தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஸ்டெப் அப் சீட்டு தான் இருக்க போகுது. பில்லியனுக்கு கிராப் ரீல்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கு. அண்ட் பில்டு குவாலிட்டி, இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த பைக் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வேரியண்ட்டுமே நமக்கு 150,000 ரூபாக்குள்ளே தான் எக்ஷோரூம் ப்ரைஸ் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியான ஒரு 150cc நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக் M/150, இந்த TFX, இந்த மாதிரியான வேரியண்ட்லேருந்து தான் அப்கமிங் 150cc யமஹா ஒரு 150cc பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை யமஹா வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஒரு 150cc செக்மெண்ட் நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இந்தியாவில் வந்து ஒரு நியூ செக்மெண்ட் பைக் லான்ச் பண்ணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா MT15 பார்த்திங்க அப்படின்னா 2017 அந்த ரேஞ்சில் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் நமக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே உங்களுக்கு FZ மாடல் இருக்குது. FZ மாடல் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மோட்டார் சைக்கிள் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக், ஒரு எவ்ரிடே கம்யூட்டராக நம்ம வந்து FZ யூஸ் பண்ணிட்டுருக்கோம். MT15 பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணும்போது நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் அப்டேட்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 lakh rupees மேலே இந்த MT15 version 2 ப்ரைஸ் இருக்கிறதுனால M/150 அப்படிங்கிற இந்த ஒரு தாறுமாறான டிசைன் இருக்கக்கூடிய நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 170,000 ரூபா 180,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் நீங்கள் இந்த M/150 வந்து கன்சிடர் பண்ணுவீங்களா? இந்த பைக் வந்து பெஸ்டான பைக்காக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யமஹா அப்கமிங் R3 MT03 எல்லாமே டிசம்பர் மந்த் இந்த வருஷத்தில் எண்டில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல பைக்ஸாக தான் இருக்க போகுது. இந்த M/150 ஒரு பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.